Because is a conjunction. Because அப்படிங்கிறது ஒரு conjunction. Conjunction அப்படின்னு சொன்னா ரெண்டு சென்டென்ஸை ஒன்று சேர்த்துறது தான் conjunction. Because வந்து one of the conjunction. இதை யூஸ் பண்ணுறதுக்கு ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப். பிகாஸ் எப்பெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ பக்கத்தில் சப்ஜெக்ட், அதுக்கு பக்கத்தில் வேர்ப் யூஸ் பண்ணணும். பிகாஸ் ஆஃப் அப்படின்னா என்னன்னு பாருங்க, இட் இஸ் அ ப்ரெப்போசிஷன். அதோட ரூல் என்னன்னு பார்த்தா, பிகாஸ் ஆஃப் ப்ளஸ் நவுன் இல்லைன்னா நான் ஃப்ரேஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த கிராமர், இந்த கிராமட்டிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ப்ரெப்போசிஷன், கன்ஜங்ஷன், நவுன் ஃப்ரேஸ் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேசணுங்கிற எந்த ஒரு நீடும் இல்லை. அப்போ இதெல்லாம் எதுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் உங்களுக்கு ஒரு டெஃபினிஷனாக தான் இது கொடுத்துருக்குது. ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க, சில பேர் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், உங்களுக்கு எழுதும் போது இதெல்லாம் தேவைப்படலாம். ஸோ இது ஒரு டெஃபினேஷன் தான் இது. ஆனால் இந்த ரூல் தான் ரொம்ப முக்கியம். இப்போ பிகாஸ் ஆஃப் பக்கத்தில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும்னா, நவுன் யூஸ் பண்ணணும் இல்லைன்னா நவுன் ஃப்ரேஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ நவுன் ஃப்ரேஸுக்கும் நவுனுக்கும் பெரிய அளவுலலாம் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. நீங்கள் நவுன் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வைங்க. இப்போ நான் எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு நான் காட்ட இந்த பிகாஸ் எப்படி யூஸ் பண்ணணும், பிகாஸ் ஆஃப் எப்படி யூஸ் பண்ணணும் உங்களுக்கு ரொம்ப கிளாரிட்டியாக புரிஞ்சிடும். பார்த்துட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பிகாஸ், அதில் பார்க்கலாம். இந்த ரூல் உங்களுக்கு நான் ஒவ்வொரு தடவையும் கொடுத்துட்டே வரேன், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். பிகாஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ரூல் சப்ஜெக்ட், அதுக்கு பக்கத்தில் வேர்ப் வரணும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், பிகாஸ் ஹீ ஸ்கோர்ட் குட் ஹீ காட் ஸ்காலர்ஷிப். பிகாஸ் பக்கத்தில் சப்ஜெக்ட் ஹீ அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்திருக்கு, அதுக்கு பக்கத்தில் இந்த வேர்ப் ஸ்கோர்ட் என்ன ஆனது அப்படிங்கிற அந்த வேர்ப். இந்த சென்டென்ஸை நீங்கள் ரிவர்ஸில் கூட நீங்கள் சொல்ல முடியும், ஹீ காட் ஸ்காலர்ஷிப் பிகாஸ் ஹீ ஸ்கோர்ட் குட். நீங்கள் எப்படி சொன்னாலும் விஷயம் ஒன்று தான். அந்த முதபடி சொன்னாலும் ரெண்டாவதுபடி சொன்னாலும் ஒரே விஷயத்தை தான் சொல்கிறீங்க, ஆனால் வேறு வேறு மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் பிகாஸ் பக்கத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இப்படி தான் நீங்கள் செய்ய முடியும். பிகாஸ் பக்கத்தில் அந்த சப்ஜெக்ட் நீங்கள் யூஸ் பண்ணணும், யார் அப்படிங்கிறத, அப்புறம் என்ன நடந்ததுங்கிறது அந்த வேர்ப். பிகாஸ் ஹீ ஸ்கோர்டு, இந்த ஃபார்மேஷனில் தான் சென்டென்ஸ் இருக்குது. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ரூல் உங்களுக்கு அதே தான், பிகாஸ் பக்கத்தில் சப்ஜெக்ட் வேர்ப். அந்த ரூல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், பிகாஸ் த கார் இஸ் அட்ராக்டிவ் வி டிட் நாட் பார்கன். இதுக்கு என்ன அர்த்தம்னா, கார் வந்துட்டு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்ததுனால நான் வந்து பேரம் பேசலை அப்படின்னு சொல்லி இந்த சென்டென்ஸ் சொல்லுது. பிகாஸ் பக்கத்தில் என்ன இருக்குன்னு பாருங்கள், த கார் அப்படிங்கிற அந்த சப்ஜெக்ட் இருக்குது, அந்த காரை பற்றி தான் இங்கே பேசுகிறீங்க. அதுக்கு பக்கத்தில் எஸ் அப்படிங்கிற அந்த வேர்ப். Because the car is attractive, we did not bargain. மொதல் சென்டென்ஸ் இந்த விதத்தில் சொல்கிறீங்க. அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், அதே விஷயம் தான் வேறு மாதிரி சொல்கிறீங்க. We did not bargain because the car is attractive. ஏன் நாங்கள் பேரம் பேசலை அப்படின்னு சொன்னால், கார் வந்து ரொம்ப கவர்ச்சிகரமாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ பிகாஸ் பக்கத்தில் அந்த ரூல் படி தான் நம்மளால் சென்டென்ஸை இங்கே எழுத முடியும். பிகாஸ் அந்த சப்ஜெக்ட் என்ன, அந்த கார் இஸ் அப்படிங்கிறது வேர்ப். பிகாஸ் ஆஃப்ல நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்ம முன்னாடி பார்த்த அதே எக்ஸாம்பிள் இதுக்கும் யூஸ் பண்ணலாம், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக புரியும். இதோட ரூல் ஞாபகம் வச்சுக்கோங்க, பிகாஸ் ஆஃப் பக்கத்தில் நவுன் யூஸ் பண்ணணும் இல்லைனா நவுன் ஃப்ரேஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், உங்களுக்கு புரியும். பிகாஸ் ஆஃப் த ஸ்கோர் ஹீ காட் ஸ்காலர்ஷிப். அவன் வாங்கின மதிப்பெண்கள் தான் அவன் ஸ்காலர்ஷிப்புக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி இந்த சென்டென்ஸ் சொல்லுது. இப்போ பிகாஸ் ஆஃப் பக்கத்தில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், த ஸ்கோர் அப்படிங்கிற நவுன். இதுக்கு முன்னாடி எப்படி யூஸ் பண்ணோம் அதை வேணால் ஒரு தடவை பார்க்கலாம். பிகாஸ் ஹீ ஸ்கோர்ட் குட் அப்படியும். பிகாஸ் யூஸ் பண்ணும்போது பக்கத்தில் சப்ஜெக்ட் யூஸ் பண்ணோம், அப்புறம் வேர்ப் யூஸ் பண்ணோம். ஆனால் பிகாஸ் ஆஃப் யூஸ் பண்ணும்போது பக்கத்தில் என்ன வந்திருக்கு பாருங்கள், த ஸ்கோர் அப்படிங்கிற அந்த நவுன் வந்திருக்கு, ஹீ காட் ஸ்காலர்ஷிப். ஸோ இந்த லாங்குவேஜை நீங்கள் எழுதுறதுக்கு இந்த சப்ஜெக்ட் இதுதான் ரூல். இப்போ இதுக்கு முன்னாடி வேற ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், அதே எக்ஸாம்பிள் பிகாஸ் ஆஃப்லையும் பார்க்கலாம். இதில் அடுத்த எக்ஸாம்பிள் என்னன்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் நான் ரூல் கொடுத்துட்டே வந்திருக்கிறேன், எதுக்கு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அப்போ தான் இந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் தெளிவாக புரியும் அப்படிங்கிறதுக்காக. எக்ஸாம்பிள் பாருங்கள், பிகாஸ் ஆஃப் த கார் அட்ராக்ஷன் வி டிட் நாட் பார்கன். பிகாஸ் ஆஃப் பக்கத்தில் என்ன யூஸ் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள், த கார் அப்படிங்கிற அந்த நவுன் ஸ்ட்ரைட்டை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா யூஸ் பண்ணியிருக்கோம். இதே எக்ஸாம்பிளை தான் நம்ம பிகாஸ் யூஸ் பண்ணி நம்ம பேசிட்டோம். ஆனால் அங்கே பேசும்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வேறு மாதிரி நம்ம பேசியிருப்போம். ஆனால் இங்கே வந்து சென்டென்ஸ் மாறி இருக்கு. உங்களுக்கு பிகாஸ் ஒரு தடவை நம்ம பார்த்துடலாம் எப்படி யூஸ் பண்ணணும் பாருங்கள். பிகாஸ் த கார் இஸ் அட்ராக்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். பிகாஸ் பக்கத்தில் இந்த சப்ஜெக்ட், அதுக்கு பக்கத்தில் இந்த வேர்ப் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். த கார் அப்படிங்கிறது இங்கே சப்ஜெக்டாக இருந்தது, இஸ் அப்படிங்கிறது வேர்ப். இந்த ரூல் படி தான் நம்ம எழுதியிருக்கோம். ஆனால் பிகாஸ் ஆஃப் யூஸ் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணிட்டோம்னா நம்ம அந்த நவுன் யூஸ் பண்ணிட்டோம், பிகாஸ் ஆஃப் த கார் அப்படிங்கிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நிறைய எக்ஸாம்பிள் உங்களுக்கு இதில் நான் கொடுத்துட்டு வந்திருக்கேன், நீங்கள் பார்த்துட்டே வாங்க. இந்த சப்ஜெக்ட் இந்த கிளாஸ் முடியும் போது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும்.
உங்களுக்கு நான் இங்க பிகாஸ் அப்புறம் பிகாஸ் ஆஃப் இது ரெண்டையும் ஒரே இடத்துல நான் கொடுத்துருக்கேன். ஒரே சென்டென்ஸ் தான், பிகாஸ்ல யூஸ் பண்ண எப்படி இருக்கும், பிகாஸ் ஆஃப்ல யூஸ் பண்ண எப்படி இருக்குங்கிறத நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா அப்போ உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். இப்போ இங்கே பாருங்க, இவர் இந்த போர்டை உடைச்சிட்டாரு. இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, பிகாஸ் ஐ ப்ராக்டிஸ் எவ்ரி டே ஐ பிகேம் அன் எக்ஸ்பர்ட். இதை நான் டெய்லி பயிற்சி பண்றதுனால இதில் நான் அனுபவசாலி ஆயிட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. பிகாஸ் பக்கத்தில் என்ன இருக்குன்னு பாருங்க, ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட் இருக்கு, அதுக்கு பக்கத்தில் ப்ராக்டிஸ்ட் பயிற்சிங்கிற அந்த வேர்ப் இருக்கு. ஆனால் அதே சென்டென்ஸை பிகாஸ் ஆஃப் யூஸ் பண்ணி சொல்லும்போது எப்படி சொல்றாரு பாருங்க, பிகாஸ் ஆஃப் த ப்ராக்டிஸ் எவ்ரி டே ஐ பிகேம் அன் எக்ஸ்பர்ட். பிகாஸ் ஆஃப் பக்கத்தில் த ப்ராக்டிஸ் அப்படிங்கிற நவுன். ஏன் நம்ம அப்படி யூஸ் பண்ணியிருக்கோம்னா உங்களுக்கு தெரியும், அதுதான் ஃபார்முலா. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரே ஃபார்மெட்டில் தான் நான் கொடுத்துருக்கேன், ஏன்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ரெண்டு விஷயமே ஒரே இடத்துல, பிகாஸ் பிகாஸ் ஆஃப் ஒரே சென்டென்ஸ் தான், ரெண்டு விதமாக சொன்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. பிகாஸ் ஷி டஸ் யோகா எவ்ரி டே ஷி இஸ் ஹெல்த்தி. அவள் எல்லா நாளும் யோகா செய்கிறதுனால ஆரோக்கியமாக இருக்கிறாள், அதுதான் இந்த சென்டென்ஸோட அர்த்தம். பிகாஸ் பக்கத்தில் என்ன இருக்குன்னு பாருங்க, ஷி அப்படிங்கிற அந்த சப்ஜெக்ட் இருக்கு, அதுக்கு பக்கத்தில் டஸ் அப்படிங்கிற அந்த வேர்ப் இருக்கு. அதே சென்டென்ஸை பிகாஸ் ஆஃப் யூஸ் பண்ணி பேசும்போது பிகாஸ் ஆஃப் த யோகா அப்படிங்கிற அந்த நவுன் நம்ம யூஸ் பண்ணிட்டோம். பிகாஸ் ஆஃப் த யோகா ஷீ டஸ் எவ்ரி டே ஷீ இஸ் ஹெல்த்தி. ரெண்டுமே ஒன்று தான், ஆனால் எழுதும்போது ரூல் படி தான் நம்ம எழுதியிருக்கோம். அடுத்த எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். பிகாஸ் ஐ ப்ராட் ஃபுட் த டாக் இஸ் ஹாப்பி. நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்ததுனால நாய் சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நம்பி சொல்றோம். இப்போ பிகாஸ் ஆஃப்ல நம்ம வேற மாதிரி சொல்லியிருக்கோம், பிகாஸ் ஆஃப் த ஃபுட் ஐ ப்ராட் த டாக் இஸ் ஹாப்பி. பிகாஸ் ஃபர்ஸ்ட்ல என்னன்னு இருக்கு பாருங்க, பக்கத்தில் ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட், அடுத்தது ப்ராட் வாங்கினேன் அப்படிங்கிற அந்த வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கீங்க. பிகாஸ் ஆஃப் யூஸ் பண்ணும்போது நேரம் என்ன பண்ணிட்டோம்னா அந்த நவுன் யூஸ் பண்ணிட்டோம், த ஃபுட் அப்படின்னு. இதில் அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பிகாஸ் ஐ குக் டேஸ்ட் பீப்புள் லவ் மை ஃபுட். நான் சுவையாக சமைக்கிறதுனால மக்கள் என்னுடைய சாப்பாடை விரும்புகிறாங்க அப்படின்னு அந்த சென்டென்ஸ் இருக்குது. அதே பிகாஸ் ஆஃப் யூஸ் பண்ணும்போது வேறு மாதிரி சொல்கிறோம், பிகாஸ் ஆஃப் த டேஸ்ட் ஐ குக் பீப்புள் லவ் மை ஃபுட் அப்படின்னு. இப்போ பிகாஸ் பக்கத்தில் எப்போதும் போல மாதிரி ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட், குக் தான் வேர்ப், பிகாஸ் ஆஃப் பக்கத்தில் த டேஸ்ட் அப்படிங்கிற நவுன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். கடைசியாக ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். பிகாஸ் ஐ ஆம் ரிச் ஐ ஆம் ஏபிள் டு ஹெல்ப் அதர்ஸ். நான் பணக்காரனாக இருக்கிறபடினால மற்றவர்களுக்கு என்னால் உதவி செய்ய முடியுது அப்படின்னு சொல்லி இந்த சென்டென்ஸ் சொல்லுது. இதே சென்டென்ஸை பிகாஸ் ஆஃப் யூஸ் பண்ணி சொல்லும்போது பிகாஸ் ஆஃப் த ரிச்னஸ் ஐ ஆம் ஏபிள் டு ஹெல்ப் அதர்ஸ். முதல்ல பிகாஸ் பக்கத்தில் ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட், அதுக்கு பக்கத்தில் ஆம் அப்படிங்கிற வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே சென்டென்ஸை பிகாஸ் ஆஃப் யூஸ் பண்ணி பேசும்போது பக்கத்தில் நவுன் யூஸ் பண்ணியிருக்கோம், பிகாஸ் ஆஃப் த ரிச்னஸ். இந்த லெசன் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்த லெசன் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன்.